சுரேந்திரபுரி புராண அருங்காட்சியகம், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சுரல் அவேர்னஸ் சென்டர். அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா, பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா, வேத வேதார்த்த சாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா, மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலைகள், சிற்பங்கள், ஓவியங்கள், காவியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சப்த லோகங்கள், கோவில்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஆதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்பவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு புராண அருங்காட்சியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தர்மத்துல இருக்க எல்லா வரலாறுகளையும் எல்லா கதைகளையும் நம்ம எளியவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மிகுந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்புல எல்லா ஓவியங்களையும் சிற்பங்களையும் சிலைகளையும் செதுக்கி ஒரு கல்ச்சுரல் அவேர்னஸ் சென்டரை உருவாக்கியிருக்காங்க. புவனகிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டரையும், யாதாத்ரி பஸ் டெர்மினல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லயும், ஹைதராபாத்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கல்ச்சுரல் சென்டர் தான் இந்த சுரேந்திரபுரி. நம்முடைய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கல்ச்சுரல் பிளேஸாவே இந்த சுரேந்திரபுரி இருக்கு. பக்தர்களுக்காக எல்லா வசதிகளும் இந்த கோவில்ல ரொம்பவுமே நேர்த்தி அமைக்கப்பட்டிருக்கு. சுரேந்திரபுரியினுடைய அடையாளமா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்களுக்கான ஒரு தனி கோவில்களும் கோசாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இத பார்த்துட்டு சுரேந்திரபுரிக்குள்ள போலாம். நட்சத்திரங்களுக்கு உள்ள மரங்களும் செடிகளும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். சத்யநாராயண குண்டா அப்படிங்கிறவங்க இதை டிசைன் பண்ணிருக்காங்க. 350 ரூபீஸ் கொடுத்து இந்த என்டயர் சென்டரையுமே நம்ம சுத்தி பார்த்திடலாம். பிரம்மாண்டமான அம்மன் சிலையை கடந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போவோம். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே ஒரு தனி உலகமே இருக்கு. புராண கதைகளையும் தெய்வங்களையும் தத்ரூபமாக சிலைகளாக செதுக்கி நம்ம காண்பதற்கு ரொம்பவுமே அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட புராணங்கள் எல்லாத்தையுமே கண்ணுக்கினிய ஒரு காட்சியாவே வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மகாபாரதத்தினோட முக்கியமான கதைகள், பஞ்சபாண்டவர்கள் பத்தின கதை, பீமன் பத்தின கதை, துரியோதனன் பத்தின கதை, குந்தி காந்தாரி இவங்க எல்லாருடைய சிலைகளையும் அந்த கதை போன்றவே வடிவமைச்சிருக்காங்க. அது தவிர சப்த லோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சொர்க்கம், பூலோகம், வைகுண்டம், பிரம்மலோகம், பாதாள லோகம், நாகலோகம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி மாண்ட அமைப்பா அமைச்சு அதுக்குள்ள தெய்வங்களை காட்சிக்கு வச்சிருக்காங்க. பெருமாளை நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ, ஒரு கலிங்க நர்த்தனத்தை நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த ஈக்குவல் எஃபெக்ட் நம்ம இங்க போய் பார்த்துக்கலாம். கிருஷ்ணனுடைய லீலைகள், கஜேந்திர மோட்சம், தேவர்களுடைய சிலைகள், அவங்க ஆத்துல போன சிலை எல்லாத்தையுமே வடிவமைச்சிருக்காங்க. அது தவிர ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள், பெருமாளுடைய பல்வேறு கோவில்களையும் அந்த சிலைகளாக இங்க வடிவமைச்சிருக்காங்க.
தவிர பாத்தீங்க அப்படின்னா ஆதிசங்கரால் எழுப்பப்பட்ட அனைத்து சக்தி பீடங்களையுமே அதனுடைய கோவிலுடைய கோபுரம் அமைப்பாகவும் இருக்கட்டும், அங்க உள்ள இருக்கிற மூலவர்களுடைய சேர்ந்து சிலைகளாகவும் அமைச்சிருக்காங்க. எல்லா இடங்களிலுமே தெய்வங்களுடைய சிலைகளாகவும் அந்த கதைகளாகவும் புராண காட்சிகளாகவுமே நமக்கு தெரியும். ஒரு தெரு முழுக்க கோவில்களாகவும் கோபுரங்களாகவும் வரலாற்று கோவில்களையும் இந்த தென்னகத்துல இருக்கிற ரொம்ப பிரம்மாண்டமான சிறந்த கோவில்களை அதோட கோபுரமா அமைக்கப்பட்டு அந்த மூலவர்களுடைய சிலைகளையும் வடிவமைச்சிருக்காங்க. யமலோகத்தை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் ஒரு யமலோகம் போனால் எப்படி இருக்கும், யமலோகத்துக்குள்ளே என்னென்ன மாதிரி தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரியும், இந்தந்த தப்புக்கு இந்தந்த தண்டனைகள், இந்தந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி யமலோகத்துக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சிருக்காங்க. லோகத்தை கடந்து நம்ம கைலாய காட்சியையும் பார்க்கலாம். கைலாய காட்சி அழகா ஒரு நீர் அமைப்புல குளிர்ந்த நிலையா அமைச்சிருக்காங்க. கைலாயத்துல சிவனுடைய குடும்பத்தையும் தேவர்களையும் ரிஷிகளையும் ஜோதிர்லிங்கங்களையும் நம்ம இந்த கைலாயத்துல பார்க்கலாம். அத்தவிர சிவன் பார்வதியினுடைய திருக்கல்யாணம், சிவனனுடைய ஆனந்த தாண்டவம், சிவனனுடைய மிக முக்கியமான கதைகள் இது எல்லாத்தையுமே இந்த கைலாயத்தினுடைய வடிவமைப்புக்குள்ள நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம். முத்துமணி ரத்தினமே மோனமுத்தநாயகமே சித்தமதில் நின்றிலகும் தேவேயன் சத்குருவே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற ஞானிகட்கும். நரசிம்மருடைய பல்வேறு அவதாரங்களையும் பல்வேறு ரூபங்களையுமே ஒரு தனித்தனி சிலையா அமைச்சு அதையும் நம்ம பாக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கு. சிவனிலிருந்து எப்படி கங்கை தோன்றினார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சியை ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையா ரொம்ப அழகாவே நம்ம காட்சிக்காக வச்சிருக்காங்க. அது தவிர ஒரு மகரத்தினுடைய வாய்ப்புல போனோம் அப்படின்னா பாதாள லோகத்தையும் பார்க்கலாம். அது தவிர புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்ததுலேருந்து புத்தராக ஆனது வரைக்கும் சித்தார்த்தனுடைய கதை, புத்தரனுடைய கதை, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பாக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. சின்னயமாம் சத்குருவே கண்ட பிண்ட மாரியே நின்றாமுத பசுந்தேனே கண்ட மனம் கோணாமல் கதி தரு. நமக்கு உள்ள போயிட்டு வெளியே வரத்துக்கு ஒரு 2 hours-லேருந்து 3 hours வரைக்கும் ஆகும். நடுவில் நம்ம களைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கான தேவைகளுக்கு உள்ள கழிப்பறைகள், அதுக்கப்புறமா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், டீ, காஃபி, ஃபுட்டு, லஞ்ச் அப்படின்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட் கேன்டீன் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வச்சுருக்காங்க. மகாபாரதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படலம் கீதோபதேசம். இந்த கீதோபதேசத்தை தத்ரூபமா நம்ம பார்த்த மாதிரி விஷ்ணுவினுடைய விஸ்வரூப காட்சியையும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீதோபதேசத்தையுமே ரொம்ப அழகான அற்புதமான ஒரு காட்சியை வடிவமைச்சிருக்காங்க. அதை எதிரில் உட்காந்து பார்க்குற மாதிரியும் அதற்கான டிரான்ஸ்லேஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மேலே நீர் கழிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நல்ல ஃபீலை இந்த கீதோபதேசத்துக்கான பிளேஸ் நமக்கு கொடுக்கும். ஒரு தத்ரூபமான நம்ம காட்சிகளில் பார்க்குற மாதிரியான ஒரு தங்க வடிவுள்ள வைகுண்டத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்க ரங்கநாத பெருமாளையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த தர்மத்தினுடைய மிக முக்கியமான புராணம் இராமாயணத்தினுடைய புராணம். இராமாயணத்துடைய ஒவ்வொரு காட்சிகளையும் ராமர் பிறந்ததிலிருந்து ராமர் ராவணனை சம்ஹாரம் செய்தது வரைக்கும் எல்லா காட்சிகளையும் ஒவ்வொரு கதைகளாக சிலைகளாக இங்க வடிவமைச்சிருக்காங்க. அது தவிர ஆஞ்சநேயருக்கான ஒரு செப்பரேட் பகுதியை வச்சு ஆஞ்சநேயனுடைய கதை, ஆஞ்சநேயர் பிறந்த கதை, ஆஞ்சநேயர் வந்து எப்படி அரக்கர்களை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான தனித்தனி கதைகளையும் நம்ம பார்க்கலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பா பயங்கர என்டர்டைனிங்கா இருக்கும், வயசானவங்களுக்கும் ரொம்பவுமே அற்புதமா ஒரு நல்ல என்டர்டைனிங் ஸ்பாட்டாகவே இது இருக்கும்.
உலகத்தினுடைய கோவில்கள், சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவில இருக்கிற முக முக்கியமான டெம்பிள் அமிர்த்சர் கோல்டன் டெம்பிளா இருக்கலாம், இல்ல பிருந்தாவனமா இருக்கலாம், இல்ல மதுராவா இருக்கலாம், ஜோதிர்லிங்கத்தினுடைய கோவில்களா இருக்கலாம், அந்த எல்லா கோவில்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸும் அந்த கோபுரங்களையும் அதுல இருக்கிற மூலவர்களுடைய சிலைகளையும் இங்க அமைச்சிருக்காங்க. மகாபாரதத்தினுடைய சபை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு தத்ரூபமான மகாபாரதத்தினுடைய சபையாகவே, ராஜ்ய சபையாகவே நம்ம அங்க பார்க்கலாம். அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அவங்க அதை எடுத்துக்கிட்ட வேலைப்பாடுகளா இருக்கட்டும், அந்த சிற்பங்களா இருக்கட்டும், அந்த ஓவியங்களா இருக்கட்டும், ரொம்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. போர் யுக்தியில ஒரு முக்கியமான யுக்தி தான் இந்த சக்கரவியூகம். இந்த சக்கரவியூகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதுல இருக்க சோல்ஜர்ஸ் எப்படி போராடுவாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஒரிஜினல் சக்கரவியூகம் மாதிரியான அமைப்பை அமைச்சு அது எப்படி வெளிவந்தாங்க, அதுல நடுவுல இருந்து எப்படி எதிரியாளியோட போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான காட்சியை சக்கரவியூகத்துக்குள்ள இறங்கி நம்ம போய் பாக்குற மாதிரி பார்க்கலாம். இது தவிர அனைத்து தெய்வங்களையும், அனைத்து தெய்வங்களையும், சிவனுடைய சிலைகளும், முருகனுடைய சிலைகளும், பிரம்மாவினுடைய சிலைகளும், விஷ்ணுவுடைய சிலைகளும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு வெளியே வரும்போது கடைசியா பிரசாதங்களையும் வழங்குறாங்க. பிரசாதங்களை வழங்கி பிரசாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம இந்த கோவிலை விட்டு வெளியேறலாம். நம்மளுடைய எதிர்கால சந்ததியர்கள் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சொத்து இந்த வரலாற்றுக்கான ஒரு அறிவு, இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறதோட நாலேஜ் கொடுக்கறதா ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டோ இல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படிங்கறத தாண்டி ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்டரி அவேர்னஸ் சென்டர், நமக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நம்மளுடைய வரலாற்றினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.